السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد، طب القلوب ودوائها، وعافية الأبدان وشفائها، ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال النبي صلى الله عليه وسلم كل يغدو فبايع نفسه فمؤتقها أو موبقها أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. بغل அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் கருணையும் சலாமின்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் அன்பர்மான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் ஜலஷானஹு வதஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 25ஆம் நாள் தராவிகை முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு காலத்தின் மதிப்பு. குர்ஆனில் அல்லாஹ் ஜலஷானஹு வதஆலா 103வது சூராவில் சொல்லுவார், மிகச் சிறிய சூராக்களில் இதுவும் ஒன்று, ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாகத்தான் இருக்கிறார், நஷ்டத்தில் தான் இருக்கிறார். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் புரிந்து, வதவாசௌ பில் ஹக்கி வதவாசௌ பிஸ் ஸபர், தங்களுக்குள் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டு பொறுமையையும் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா சொல்லி காட்டுவார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சூராவை ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் இந்த சூரா மட்டுமே போதும், வேற எதுவும் தேவையில்லை, அவ்வளவு கருத்துக்களை இந்த மூன்றே மூன்று ஆயத்துகள் புரிந்திருக்கிறது, அந்த அளவுக்குண்டான கருத்துக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா இந்த ஆயத்தில் வைத்திருக்கிறார் என இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். உண்மைதான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது காலத்தின் மூலமாகத்தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. எவ்வளவு நாள் வாழ்வார், எவ்வளவு வருடங்கள் வாழ்வார், வருடங்கள் என்பது நாளின் மூலமாக வரும், நாள் நிமிடங்களின் மூலமாக, நிமிடங்கள் நொடிகளின் மூலமாக, ஆக காலத்தை வைத்துதான் மனிதன் கணக்கிடப்படுகிறார். மனிதனுடைய முழு வாழ்க்கையும் காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா பொதுவாக திருமறையில் எங்கெல்லாம் சத்தியம் செய்து சொல்கிறானோ அதுவெல்லாம் மிக உயர்தரமான பொருளாக இருப்பதாக பார்க்கிறோம். சாதாரணமாக நம்மிடத்துல கூட அப்படி சத்தியம் செய்யக்கூடாது, அல்லாஹை தவிர வேறு எதன் மீதும் சத்தியம் செய்யாதீர்கள் என்று சொல்லதாலும் சொல்லுவாங்க. ஆனால் நாம என்ன செய்வோம், உங்க அத்தா மேல சத்தியமா சொல்லு அப்படியா செஞ்ச, உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு அப்படியா செஞ்ச, எங்க குரான் மேல சத்தியமா சொல்லு பாப்போம் இப்படியா செஞ்ச, கூடாத ஒன்று, அப்படி செய்யக்கூடாது. ஆனாலும் அந்த பழக்கம் இருக்கு. ஏன் அந்த பழக்கம் இருக்கு, ஏன் சொல்ல வேண்டியது, இந்த கத்தி மேல சத்தியம் பண்ணு அப்படின்னா சொல்ல வேண்டியது தானே, இந்த செல்போன் மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் அக்கா மேல பண்ணு, அம்மா பேர பண்ணு, புள்ள மேல பண்ணுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, எதை உயர்வாக மதிக்கிறானோ அதன் மீதுதான் சத்தியம், எதை தாழ்வா மதிக்கிறானோ அதன் மீது எவனும் சத்தியம் கேட்க மாட்டான். அப்படி கேட்டாலும் தாராளமா சக்கர பொங்கல் மாதிரி சத்தியம், சக்கர பொங்கல் மாதிரி சர்வசாதாரணமா எவ்வளவு சத்தியம் பண்றதுக்கு தயாராயிடுவான்.
குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் எங்கெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அதுவெல்லாம் மிக உயர்ந்த பொருட்களாக உயர்ந்த வஸ்துக்களின் மீதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியம் செய்கிறார். அதிலே ஒன்று வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. எனவே இந்த காலமும் மிக உயர்ந்த ஒன்று. அதனால தானே என்னவோ தமிழிலே காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் என்று சொன்னால் தங்கம், காலம் தங்கத்தை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இது நியாயமா கரெக்டா கரெக்டுதான் இல்லையா? அவங்க அந்த அளவுக்கு மதிப்பு, எந்த அளவுக்கு தங்கத்துக்கு மதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு காலத்துக்கு டைமுக்கும் மதிப்பு இருக்கிறது என்பதை காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பார்த்தா அது தப்பு மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா காலத்தை தங்கத்தோடு ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாதுன்னா தங்கம் எப்படிப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, பொன் போனால் மீண்டு கிடைக்கும், பொழுது போனால் போனதுதான். பொன் போனால் மீட்டெடுக்கலாம், தங்கம் வந்து அடகு வச்சுதான் மறுபடியும் வாங்கிக்கலாம். தங்கத்தை வித்துட்டோம், திரும்ப இன்னொரு நாளைக்கு வசதி வரும்போது தங்கத்தை வாங்க முடியும். பொன் போனால் திரும்பி வரும், ஆனால் பொழுது போனால் திரும்பி வராது. டைம் இருக்குதே, செகண்ட் இருக்கு, இந்த செகண்டுகள் போனால் திரும்பி வருமா? எனவே காலம் பொன் போன்றதல்ல, பொன்னை விடவும் உயர்ந்தது காலம். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குல்லும் யபது ஃபபாயுன் நஃப்ஸஹு, ஒவ்வொரு மனிதனும் காலையில் முழிக்கிற போது, அவன் கண் விழிக்கிற போது தன்னை வியாபாரம் செய்கிறான். என்ன தனியா வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தரும் காலையில முழிச்ச உடனே வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த வியாபாரத்தில் சிலர் விடுதலை பெற்று லாபம் அடைகிறார்கள், சிலர் அந்த வியாபாரத்தில் நஷ்டமடைந்து வருகிறார்கள். ஒரு சூஃபி அவர்கள் அழகாக நம்முடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஐஸ் பார் மாதிரி, ஐஸ் கட்டி, ஐஸ் கட்டி மாதிரி என்னுடைய வாழ்க்கை. இந்த ஐஸ் கட்டி கரைந்து கொண்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் கட்டி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது முழுசா கரையிறதுக்கு முன்னாடி அதை வச்சு நம்ம எவ்வளவு காரியங்கள் சாதிக்கலாம். ஜூஸுக்கு அடிச்சு போடலாம், அதை கொண்டு வந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம், ஐஸ் தயாரிக்கலாம். எவ்வளவோ வேலைக்கு அந்த ஐஸ் கட்டியை, அந்த ஐஸ் பாரை யூஸ் பண்ண முடியும். ஆனா இருக்கட்டும், இன்னொரு ரெண்டு நாளை கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நினைச்சு ஓரமா தூக்கி வச்சா அது அப்படியே இருக்கும், அப்படியே இருக்குமா? இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து கொண்டே இருக்கும், கரைந்து கொண்டே இருக்கும். நீ யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணனாலும் சரி, ஐஸ் கட்டி கரைஞ்சிட்டே தான் இருக்கும், அது நிக்கவே நிக்காது. அப்ப ஒரு அறிவாளி என்ன செய்வான், அது கரைந்து போவதற்கு முன்னாலேயே அதை உபயோகிப்பான். நீங்க வேணா கேட்கலாம், ஏன் அதற்கு பிரிட்ஜு குளித்துக்கு வச்சுதான் கரையாம இருக்கும்ல? கரையாம இருக்கும், நம்ம வாழ்க்கையும் கரையாம இருக்கணும்னா பிரிட்ஜு குளித்துக்கு வச்சிட வேண்டியதான், உடனே கரைஞ்சு போயிடும். சில இடங்கள்ல பார்ப்போம் அக்கோட சுத்தி வச்சிருப்பாங்க, உமியத்துக்கு மூடி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சீக்கிரமா கரையாது, கொஞ்சம் லேட் ஆகும், கரையிறதுக்கு தாமதமாகும். வாழ்க்கை அப்படித்தானே அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் நிர்ணயம் செஞ்சிருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்களின் மூலமாகவோ துவாக்களின் மூலமாகவோ கொஞ்சம் உமி அள்ளித்துக்கு போட்டு, கொஞ்சம் வைக்கோல அள்ளித்துக்கு போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தாமதப்படுத்தலாம். ஒட்டுமொத்தமா மரணத்தை வெல்ல முடியுமா? என்னதான் செஞ்சாலும் இருக்கிற சொத்தையே அல்லாஹ் பேர்ல எழுதி வச்சாலும் அவருக்கு மௌத்து வராம இருக்குமா? மௌத்து வந்துதான் ஆகும், மௌத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அதே போல ஐஸ்பார் கரைஞ்சுதான் ஆகணும், எண்ணத்தைத்தான் போட்டு மூடுனாலும் அது கரையும். ஆனா என்ன செய்யலாம், கொஞ்சம் லேட்டா கரைகிறதுக்கு ஏதாவது வேலைகள் செய்யலாம். அதுபோலதான் வாழ்க்கை என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவது. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு சொல்றாங்க, எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஸ்டார்ட் ஆயிடுது. ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு செகண்ட் போகும்போதும் மூத்தாகிட்டே இருக்கிறோம் அர்த்தம், ஒவ்வொரு செகண்டும் போயிட்டே இருக்குது. இதுல நல்ல அறிவாளி என்ன செய்வானா, தன்னுடைய ஒரு செகண்ட கூட வீணாக்காம உபயோகப்படுத்துவார், அதுல ஜெயிப்பான். அறிவு வெட்டவன் என்ன செய்வான், தூங்கி தூங்கி முடிச்சு எந்திரிச்சு கட்டில் மேல உட்கார்ந்தா கூட கட்டில் இருந்து பாத்ரூமுக்கு போறதுக்கு கால் மணி நேரம் ஆகும். எந்திரிச்சு உட்கார்ந்து கண்ணை கசக்கி கைய முறிச்சு நெட்டி முறிச்சு போகணுமா, இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போலாமே, இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு போலாமே அப்படி இப்படியே. ஏன்னா இந்த செகண்டினுடைய அருமை அவனுக்கு தெரியறது இல்லை. சில கேம் ஷோ எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா, இத்தனை செகண்டுக்குள்ள இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கும் போது எவ்வளவு பரபரப்பு, எவ்வளவு ஸ்பீடு, சீக்கிரம் முடியும், இவ்வளவுதான் இருக்கு டைம், 30 செகண்ட் தான் இருக்கு, 60 செகண்ட் தான் இருக்கு, 120 2 நிமிஷம் தான் இருக்கு, 3 நிமிஷம், எவ்வளவு குயிக்கா வேலை பாக்குறோம்.
அதே மாதிரிதான் நமக்கு சில செகண்ட் தான் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். நமக்கும் சில காலம், அந்த காலம் எப்படி கேம்ஸ் ஸ்பீடா ஓடுதோ செகண்ட், அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் ரொம்ப ஸ்லோவா ஓடுதா, ஒவ்வொரு செகண்டும் கேம்ஸ் மட்டும் தான் ஸ்பீடா ஓடுதா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த செகண்ட் எப்படிதான் ஓடுது, ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல, நம்ம செகண்ட் போய்கிட்டு இருக்கு, நம்மளுடைய காலம் கழிந்து கொண்டிருக்கிறது என்பது யோசிக்காததனுடைய விளைவு. சொல்லம்பாரு சொல்றாங்க, நீ முழிச்ச உடனேயே ஸ்டார்ட் ஆயிடுது, போய்கிட்டே இருக்குது. அப்ப நீ என்ன செய்யற, விக்கிற, வியாபாரம் பண்ற, உன்னுடைய செகண்டை கொடுத்து உன்னுடைய காலத்தை கொடுத்து நீ ஒரு பொருளை வாங்க போற. நல்லதையும் வாங்கலாம், கெட்டதையும் வாங்கலாம். நல்லதை வாங்கினால் முகத்தி குஹா, அவன் லாபம் அடைந்தவனாக ஆகிறான், லாபமான வியாபாரம் பண்ணியிருக்கிறான் அர்த்தம். கெட்டதை வாங்கினா அல்லது ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்தான் என்றால் அவன் நஷ்டமடைந்திருக்கிறான் என்பது பொருள். எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வத்தாலா 24 மணி நேரத்துல தான் தந்திருக்கிறான். ஜனாதிபதிக்கும் 24 மணி நேரம் தான், பிரதமருக்கும் 24 மணி நேரம் தான், முதலமைச்சருக்கும் 24 மணி நேரம் தான், எம்பி எம்எல்ஏ எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான், ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளிக்கும் 24 மணி நேரம் தான். ஒருவன் 24 மணி நேரத்தை உபயோகப்படுத்தி பெரும் பெரும் பதவிகளை அடைய முடிகிறது, இன்னொருத்தன் 24 மணி நேரத்தை பயன்படுத்தி ஒண்ணுமே இல்லாம இருக்க முடிகிறது. இதே 24 அல்லாஹ்வுடைய அருட்கொடை, ஹிப்பத்து, கிஃப்ட். இந்த டைம் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. பொதுவாகவே இந்த ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம நம்மகிட்ட ஒரு இதே இருக்காது, ஒரு மதிப்பே இருக்காது, எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கக்கூடாது. அதனாலதான் இப்ப எல்லாம் மதரசாக்கள் கூட அலிபே ஓய்வு கொடுக்க மாசால கூட இப்போ நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம், ஃப்ரீயா தான் வச்சிருக்கிறோம். ஃப்ரீயா வச்சிருக்கிறதா மதிப்பு இல்லாமே போச்சு அதுக்கு. காலையிலேயே அனுப்புறது இல்ல, சாயங்காலம் அனுப்புறது இல்ல, எப்ப வேணாலும் லீவ் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஸ்கூல் அப்படி அனுப்ப முடியுமா, அங்க ஃபீஸ் மாசம் மாசம் கொடுக்குறோம், வயிறு எரியும். இவ்வளவு கட்டுற, நீ லீவ் போட முடியா, போடி, இவ்வளவு மாசம் மாசம் இவ்வளவு கட்டிக்கிட்டு இருக்க, காசுடைய அருமை தெரியுது. ஏதாவது ஃப்ரீயா கிடைச்சா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியறதே இல்லை. அது எவ்வளவு உயர்தரமான பொருளா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அது சும்மா வந்ததுதான். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி ஒரு பொருளை வாங்குறதுக்கும் ஃப்ரீயா ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. ஒருத்த உயர்தரமான ஒரு பட்டு சால் அவருக்கு போத்தப்பட்டுச்சு, அந்த பட்டு சாலை வச்சு வீட்டுல ஷூவை தொடச்சிட்டு இருந்தாலும் பார்க்காம கேட்டாங்க, கொஞ்சமா ஜாரி இருக்காங்க, ஷூவை போய் பட்டு துணி வச்சு துவைக்கிறீங்க, பட்டு துணி வச்சு எவ்வளவு வேலைகள் பார்க்கலாம், பிள்ளைங்களுக்கு கூட எவ்வளவு பாவாடை சட்டை ஏதாவது தச்சு போட வேண்டியதானே, அதெல்லாம் விட்டு கூட ஷூவை தொடச்சிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னானா, ஷூ நான் காசு கொடுத்து வாங்கினது, இது எனக்கு ஃப்ரீயா வந்தது. இது பட்டு துணியாவே இருந்தாலும் அது எப்படி வந்துச்சு, எனக்கு ஃப்ரீயா வந்தது, அதனால அதனுடைய மதிப்பு தெரியாது. இது ஷூவாவே இருந்தாலும் எனக்கு எப்படி வந்துச்சு, காசு கொடுத்து வாங்கினேன், அதனால அது ஒரு தூசிப்பட்டா கூட என்னால தாங்க முடியாது. அது அப்பப்ப நான் என்ன செய்யணும், கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பல பல அது மின்னிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதனுடைய நான் கொடுத்த 2500 ரூபா அந்த ஷூல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 3500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், 5000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், அந்த ஷூவை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும். அதே கிஃப்டா 10000 ரூபா பொருள் வந்தாலும் அதனுடைய மதிப்பு தெரிகிறது இல்லை. இந்த நேரம் என்பதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். இது ஒரு இலவசங்கிறதுனாலயோ என்னவோ இதனுடைய மதிப்பே தெரிகிறது இல்லை. ஒரு அரபிக் கவிஞர் சொல்லுவார், உன்னுடைய வாழ்க்கை என்பது சில மணி துளிகள் தான், சில மணி துளிகளை கொண்டதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அதனுடைய ஒவ்வொரு செகண்ட் கழியும் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி கழிந்து கொண்டிருக்கிறது என்பது பொருள். வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டின் போதும் ஒவ்வொரு பகுதி என்ன நம்மளை விட்டு போய்கொண்டே இருக்கிறது என்பது பொருள். இஸ்லாம் இந்த நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட், பஞ்சுவாலிட்டி, இத ரொம்ப கடைபிடிப்பதற்குண்டான நல்ல, நம்மளை பயங்கரமா அது இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா நமக்கு நல்ல பயிற்சி தருது. ஆனாலும் நமக்கு அந்த பஞ்சுவாலிட்டி இல்லை. எந்த அளவுக்கு பஞ்சுவாலிட்டி இஸ்லாத்துல இருக்கு பாத்தீங்களா, தொழுகையினுடைய நேரங்கள் எடுத்துக்கங்க, இந்த டைமிங் அப்படின்னா அந்த டைமிங்ல தொழுது ஆகணும், இதை விட்டுட்டா தொழுக முடியாது. இப்ப சாதாரண மற்ற தொழுகையில பொறுத்தவரை நீங்க கல்லா செஞ்சுக்கலாம் அப்படின்னு தைரியமா சொல்லுவீங்க, சுபு தொழுவழியா கல்லா செஞ்சுக்கலாம், பின்னாடி எப்பனாலும் தொழுகலாம், ஆனாலும் அந்த நன்மையை பெற முடியாது. சரி அதை விட்டுருங்களேன், அது வேணவே வேணாம். பெருநாள் தொழுகை இருக்கு, 9 மணிக்கு அறிவிப்போம், 10 மணிக்கு அறிவிப்போம், 9:30 மணி பெருநாள் தொழுகைன்னு அறிவிச்சாலும் நம்மள பல பேர் இருப்பாங்க, 10 மணிக்கு தான் வருவாங்க,
இப்ப இந்த 10 மணிக்கு ஒருத்தன் வந்தா அவனுக்கு என்ன வேலை பள்ளிவாசல்ல? ஏன்னா பெருநாள் தொழுகை ஜமாத்தோட தான் தொழுகணும், தனியா தொழுக முடியாது. ஜமாத்தோட தொழுகை முடிஞ்சு போச்சு அப்படின்னா தொழுகை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவரை தனியா நின்றுலாம் தொழுக முடியாது, பெருநாள் தொழுகையே அவனுக்கு கிடைக்கல. ஏ சுபு தொழுவ ஜமாத்து முடிஞ்சு போச்சுன்னா தனியா வந்து தொழுதுட்டு போயிடலாம், நுகர் தொழுக முடிஞ்சா தனியா வந்து தொழுகலாம். ஆனா பெருநாள் தொழுகை என்ன செய்ய முடியாது, கல்லா கிடையாது அதுக்கு, தனியா நின்றுலாம் தொழுக முடியாது. இவரோட சேர்ந்துதான் ரெண்டு தொழுதாகணும். எல்லாரும் தொழுகை அசலாம் கிராமத்துலாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு முசாஃபா மானக்கா கட்டி அணைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இவர் வந்து பார்த்தோம்னா சரி கூட்டத்தோட கூட்டத்தை சேர்ந்துக்க வேண்டியதான் அப்படின்னு இவரும் நாலு பேர்த்த முசாஃபா செஞ்சு திரும்ப வேண்டியதான். நேரத்துக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு பாருங்க. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீ வந்தாதான் உனக்கு பெருநாள் தொழுகை, 10 நிமிஷத்துக்குள்ள வரலையா அவனுக்கு தொழுகை கிடையாது. எவ்வளவு நேரத்தை மதிக்கக்கூடிய ஒரு பண்பை இஸ்லாம் நமக்குள்ள உருவாக்கி தந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சமயத்திலையும் எல்லா இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் எடுத்துக்கோங்க, ஹஜ் இந்த காலத்துக்குள்ளதான் செஞ்சாகணும். ஒரு நிர்ணயம் செய்து ஃபர்வான நோன்பு இந்த ரமலானுடைய மாதத்துக்குள் தான் செஞ்சாகணும். எல்லாத்திலையுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இஸ்லாம் தந்து இந்த நேரத்துக்குள் என்ன செய்யணும், நீ முடிச்சாகணும் என்று சொல்கிறது. ஒரு கவிஞன் சொல்வார், கடிகாரத்தினுடைய முள் டிக் 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 என்று அடிக்கிற நேரம் எல்லாம் என்னுடைய உயிர் போய்கொண்டிருக்கிறது என்பது பொருள். ஒவ்வொரு சமயம் அது ஒவ்வொரு செகண்ட் டிக் டிக் அடிக்கணும், ஒரு உயிர் என்ன செஞ்சு நம்மளுடைய காலம் மொத்தம் போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். 10 செகண்ட் போச்சுன்னா 10 மூத்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நேரம் நெருங்கிட்டே போகுது, நமக்கு காலம் நெருங்கிக் கொண்டே போகிறது என்பது அதனுடைய பொருள். ஒரு பேச்சாளர் பொதுவாகவே எல்லாமே அப்படித்தான் இருக்கும், நம்ம கூட பத்திரிகை எல்லாம் அடிப்போம், 10:30 to 11 வரையுள்ள முபாரக்கான நேரத்தில், மற்றதெல்லாம் நல்ல நேரம் இல்லாத மாதிரியும் அது மட்டும்தான் நல்ல நேரம் மாதிரியும் அப்படி ஒரு இது நம்மள்கிட்ட இருக்கும். அதனால என்ன செய்யும், அந்த 10:30 to 11 உள்ள முபாரக்கான நேரத்தில் இந்த மண்டபத்தில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்போம். 11 போய் பார்த்தா 4 chairs கூட 4 பேர் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. முபாரக்கான நேரம்லாம் போன பிறகு அவங்களுடைய கணிப்பின்படியே முசீபத்தான நேரத்துல தான் நிக்காவே ஆரம்பமாகும். அதான் அது கருத்தம், 10:30 to 11 தான் முபாரக்கான நேரம் தான், அப்ப அதுக்கு மேல முசீபத்தான நேரம் தானே, அப்ப 11:30 நிக்காம முடிக்கணுமா இல்லையா, முடிக்காம 11 தான் ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்ப முசீபத்தான நேரத்தை தான் ஆரம்பிக்கிறோம். இந்த நேரம் உடைய பாதிப்பு அதனுடைய அதை நேரத்தை ஆளக்கூடிய திறன் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. அது மாதிரியே ஒரு பேச்சாளர் ஒரு இடத்துக்கு பேச போனவர் 10 நிமிஷம் லேட்டா போனாராம். லேட்டா போய் ஆரம்பத்துல எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டார், மன்னிச்சுங்க இப்படி வந்த சில விஷயங்கள் ஆகிப்போச்சு, அதனால ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய டைமை நான் வீணாக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னாராம். கூட்டத்துல ஒருத்தர் நினைச்சாராம், கொஞ்சம் ஒரு சின்ன திருத்தம், 10 நிமிஷம் அல்ல, நாங்க 100 பேர் இருக்கிறோம், 100+10 100+10 1000 ஆகிப்போச்சு, 1000 நிமிடங்களை வீணடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு வேணுமானா 10 நிமிஷம் வீணா போயிருக்கலாம், ஆனா எங்க 100 பேருடைய 10 நிமிஷம் வீணா போயிருக்கு. ஆக நீங்க 10 நிமிஷங்கிற பேர்ல 1000 நிமிஷத்தை எங்களிடமிருந்து என்ன செஞ்சிருக்கிறீங்க, பறிச்சிருக்கிறீங்க, வீணாக்கிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை யதார்த்தம். பொதுவாகவே நம்மள்ட்ட ஒரு நிலை என்ன அப்படின்னா, எதுக்குமே டைம் இல்லப்பா, என்னப்பா தொழுவு போலியா, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, செய்யலையா அதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா, இல்லை இல்லை இல்லை, உண்மையிலேயே டைம் இல்லை என்பதெல்லாம் காரணம், நமக்கு மனசு இல்லை போறதுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு, என்னென்ன மனசு இல்லை என்பதுதான் காரணம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப பேருக்கு அப்படியே இந்த கதைங்கள்லாம் அப்படியே ஞாபகமா இருக்கும், சொல்ற சட்டம்லாம் மறந்து போயிருந்தே தவிர கதை சொன்னா என்ன செய்யும், அப்படியே மனசுல ஆழ பதிஞ்சுவே இருக்கும். இப்ப நான் சொன்னவன கூட ரொம்ப பேர் சிரிப்பாங்க பாருங்களேன். ஒருத்தன் ஒரு மாற்று மத நடவடிக்கையின்படி அவங்க அத்தை அவங்க அப்பன் செத்து போயிட்டாரு. செத்து போனவொடனே அவருக்காக திவசம் கொடுக்குறான். தேசம் கொடுக்கும் போது அவனுடைய அவங்களுடைய எண்ணம் என்னவாமா, யாராவது ஒரு பூசாரியை கூட்டு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து நல்ல வயிறு நிறைய முக்கு முட்ட சாப்பாடு கொடுக்கணும், அப்படி சாப்பாடு கொடுத்தாதான் அந்த ஆத்மா சாந்தி அடையும், இல்லைன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில இவனும் போய் ஒரு பூசாரியை கூட்டு வந்து வீட்டுக்கு நல்ல பிரியாணி அது இது அவங்க என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் செஞ்சு அதை கொடுத்தான். அவரும் நல்ல மூக்கு முட்டை பிடிச்சார், நல்ல ஃபுல்லா வெட்டினார், நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு யாப்பம் விட்டுட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தா எதிர் வீட்டுல இந்த பூசாரிக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஃப்ரெண்டோட வீடு இருந்திருக்கு, அவர் இவரை பார்த்துட்டார். என்னங்க இங்க இந்த பக்கம், இல்ல இங்க வந்தேன் சாப்பிடறதுக்காக, சரி வாங்க எங்க வீட்டுக்கு
அப்படின்னு வாசல்ல உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த நண்பருக்கு ஞாபகம் வருது, அடடா உங்களுக்கு இந்த பாயாசம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமே, எங்க வீட்டுல நீங்க பாயாசம் செஞ்சிருக்கிறமே, ஒரு கிளாஸ் கொடுக்கவா அப்படின்னு கேட்டார். இவருக்கு டைட் தான், ஆனாலும் பாயாசம் எப்படி விடுறது மனசு இல்ல, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு மனசு வந்துச்சு. உடனே இவர் தலையாட்டிட்டார், சரி கொண்டு வாங்க அப்படின்னு. அந்த அம்மாவும் கொண்டு வந்தாங்க, உள்ள ஊத்துனாரு, இறங்கிடுச்சு. இது எதுன்னு ரெண்டு அந்த ஆள் பாத்துட்டார், தேவசம் கொடுத்தானே அவன் பாத்துட்டான். நேரம் தான் பூசாரு, ஏங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, வயிறு நிறைய சாப்பிட்டாதானே எங்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையும், நீங்க ஒரு கிளாஸ் பாயாசம் அளவுக்கு வயிற்றுல இடத்த காலி பண்ணி வச்சுட்டு என்ன செஞ்சிருக்க, என் வீட்டுல இருந்து வந்துட்ட, இப்படி ஒரு கிளாஸ் பாயாசம் உள்ள தள்ளி இருக்க, இவ்வளோ இது எங்க வீட்டுல நீ சாப்பிடல, அதனால எங்க அப்பாவுடைய ஆத்மா என்ன செய்யாது சாந்தி அடையாது அப்படின்னு தாம் தும் குதிக்க ஆரம்பிச்சிட்டான், சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். இவர் கொஞ்ச நேரம் அவளை சால்வ் பண்ணி கொஞ்சம் பொறு நிதானமா இரு, சொல்றது கொஞ்சம் கேள், ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம்னு வச்சுக்கோ, அந்த பிரதமர் வரப்போறார் அப்படின்னு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. பிரதமரை பார்க்கறதுக்காக ஒரு பெரும் திரளே கூடியிருக்கு, பயங்கரமான கூட்டம் கூடியிருக்கு. அந்த கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, மண்ணை போட்டா கூட இறங்காதுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே தலையாதான் இருக்கு. கடலே மெரினா பீச்சே திரண்டு வந்து விட்டது அப்படிமாங்களே, அது மாதிரி அப்படி திரண்டு போய் நிக்கிறது, எங்கேயுமே கொஞ்சம் கூட கேப் கிடையாது, உள்ள நுழையவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு. ஆனா பிரதமர் வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மைக்ல ஒரு அலௌன்ஸ் பண்ணுவாங்க, இதோ நான் மாவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிரதமர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அவர் வர்றதுக்கு, அவர் வர்றதுக்கு ஒண்ணுமல்ல, அவர் வர்ற வண்டி வர்றதுக்கும் கேப் கிடைச்சிடும், இடம் கிடைச்சிடும். என்ன செஞ்சிடும், வண்டியோட நேரம் வந்து எங்க வர வந்துருவாரு, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவருடைய வண்டி வரும், அங்க வந்து இறங்கி நினைச்சுவாரு, மேல ஸ்டேஜுக்கு வருவார். இவ்வளவு நேரம் மண்ணை போட்டாலும் இறங்குறதுக்கு இடம் இல்லை, ஆனா பிரதமர் வந்த உடனே காரே உள்ள வருது, என்ன வந்துருச்சு, இடம் கிடைச்சிருச்சு. எப்படி இடம் கிடைச்சது, அவர் முக்கியமானவர், அவர் தான் இந்த கூட்டத்துக்கு சீஃப், அவர் இல்லாம கூட்டத்துக்கு ஒண்ணுமே கிடையாது என்ற உடனே எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி அவருக்கு வழியை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவரை முன்னாடி கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது மாதிரி என்ன பொறுத்தவரை சாப்பாட்டுக்கு ராஜா யாரு அப்படின்னா இந்த பாயாசம் தான். நீங்க என்னதான் பிரியாணியை தந்தாலும் சரி, நீங்க என்னதான் சிக்கனை தந்தாலும் சரி, நான் எவ்வளவுதான் வயிறு நிறைய தின்றாலும் சரி, எனக்கு ராஜா இந்த பாயாசத்துக்குன்னா எனக்கு ரொம்ப உசுறு. அதனால இவர் உள்ள போனாருன்னா உண்மையிலே அங்க இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க, இடம் இருக்குன்னு நினைக்காதீங்க, இடம் இல்லை, எல்லாமே புல்லு, அங்க வயிற்றுல போறதுக்கு இடமே கிடையாது. ஆனாலும் இவர் போனா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், இடம் உண்டாயிடும், வந்துடும். எனவே நேரம் இல்லை இடம் இல்லை என்பது பொய், மனம் இருந்தால் இடம் உண்டு. அதனால சொல்லுவாங்க, மனம் உண்டா மார்க்கம் உண்டுன்னு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. மனசு வச்சா நிச்சயமா என்ன செய்யும், நேரங்கள் கிடைக்கும். நாம நம்மளுடைய நேரத்தை வீணாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, பல பேர் அடுத்தவங்க நேரத்தை வீணாக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய நேரத்தை வீணாக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இவருக்கு வேலை இருக்காது அதனால யாருக்கும் வேலை இல்லைன்னு அர்த்தம். அது பாட்டுல வந்து நம்மகிட்ட உட்கார்ந்தாருன்னா எப்படா எழுந்துச்சு போவாரு, நீங்க உங்களை சொல்லல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அஜித் இப்படி எல்லாம் போட்டு வாங்குறாரு அப்படின்னு. உங்களை இல்ல, நானும் இல்ல, வேற யாரோ ஒருத்தர், யாரோ ஒருத்தவங்கள்ட்ட அவர் வந்து அரு அரு அருன்னு உட்கார்ந்து அறுத்துட்டு இருப்பாரு. அவருடைய சொந்த பிரச்சனையை சொல்லுவாரு, குடும்ப பிரச்சனை சொல்லுவார், அவர் பிறந்ததை சொல்லுவாரு, வளர்ந்ததை சொல்லுவாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பார். இவருக்கோ இருவையும் அப்படி என்னடா இவ்வளவு வேலையை வச்சுட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், இவன் பார்த்த குடும்ப சரிதை வாசிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஒரு கோபம் கோபமா வரும். ஆனாலும் இவரால் என்ன செய்ய முடியாத, வெளிப்படுத்த முடியாது. அவர் என்ன என்ன யோசிக்க மாட்டாருன்னா, நமக்குதான் வேலை வந்து இல்ல, நம்ம தான் நேரம் இல்லைன்னா அந்த அளவுக்கு வேலையோட இருக்கிறான் பாவம், அவனையாவது வேலை அந்த நினைப்பு இல்ல. கண்மணி ஆயினும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ் சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, லா தத்குலு புயூத்தன் நபிய்யி, 33வது சூராவுடைய 53வது ஆயத்தில், நபியினுடைய வீட்டுக்கு நீங்கள் நுழையாதீர்கள், இல்லா அய்யுஹுதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இலாஹு, நீங்க எதிர்பார்க்காம நபியாக உங்களை வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா போங்க, இல்லைன்னா என்ன செய்யாதீங்க, சும்மா சும்மா போய் போய் நபியோட வீட்டுல போய் போய் என்ன செய்யாதீங்க, போய் உட்கார்ந்து அவருடைய நேரத்தை வீணாக்காதீங்க. கிளம்புங்க,
இன்னும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. வலா முஸ்தாஜி சீனலி ஹதீத், தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், சம்பந்தமில்லாத பேச்சுக்களை நினைவீங்க பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் அப்படி சொல்லிட்டு அந்த தொடரிலே அல்லா சொல்லுவார். நபி சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு, ஆனா அல்லா சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு அதையும் சொல்லுவான். அல்லா நபியால என்ன செய்ய முடியல உங்கள்ட்ட, போங்க எந்திரிச்சு அப்படி யாரதான் எந்திரிச்சு போங்கன்னு சொல்ல முடியும், வந்த மனுஷனை மூஞ்சில் அடிச்ச மாதிரி எந்திரிச்சு போங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியும், அதனால நபி சொல்ல மாட்டாரு. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, அப்படி நடந்து இது எதை காட்டுது அப்படின்னா உங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீங்க, அடுத்தவங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீங்க. பிறருடைய நேரம் என்பதும் மதிக்கப்பட வேண்டியது. உங்களுடைய நேரம் எப்படி விலை உயர்ந்த ஒரு மதிப்புள்ள ஒன்றோ அதே போல அடுத்தவர்களுடைய நேரமும் மிக மதிப்புள்ள ஒன்று. எனவே உங்களுடைய நேரத்தை வீணாக்குவதும் தவறு, பிறருடைய நேரங்களை வீணாக்குவதும் தவறு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஆயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையைப் போல மற்றவர்களுக்கும் தர வேண்டும் என்கிற நிலையை சொல்லுவார். இந்த காலத்தை வெல்வதற்குண்டான, இப்போ நம்ம பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஷேக்ஸ்பியர் இருந்தாரு, எடிசன் இருந்தாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தாரு, அவர்லாம் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர்லாம் அவருடைய வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காரா தோத்துருக்காரா? ஜெயிச்சிருக்காரு, எல்லாமே பெரிய சாதனைகள் படைச்சிருக்காங்களா இல்லையா? ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அவன்லாம் தோத்துட்டாங்கன்னு. நாம யாரெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு சொல்றோமோ, தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் ஜெயித்தவர், மகாத்மா காந்தி வாழ்க்கையில் ஜெயித்தவர், ஜவஹர்லால் நேரு வாழ்க்கையில் ஜெயித்தவர், இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள். உலகத்தினுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் சொல்கிறார், காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக எல்லா மனிதர்களும் நஷ்டவாளர்கள் தான். நான்கு தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறார், இந்த நான்கு தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே காலத்தை வென்றவர்கள். அதுல முதல் விஷயம் என்னன்னா, இல்ல தீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இவ்வளவு சாதிச்சானே, இந்த பல்பெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சது, இதெல்லாம் எரிய வைக்க தெரிஞ்சது, அவ்வளவு தெரிஞ்சவனுக்கு நம்மளை படைச்ச ஒத்தன் இருக்கிறான்னு எப்படி தெரியாம போச்சு? அவன் ஒருவனாத்தான் இருக்கணும் என்பது எப்படி தெரியாம போச்சு? அல்ல இவ்வளவு அறிவை கொடுத்திருந்தான் அவனுக்கு, எவ்வளவு உயர்தரமான ஒரு அறிவு, இதுவரைக்கும் உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருளை அவன் கண்டுபிடிக்கிறான், அந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான். அப்படியானா அவனுக்கு எவ்வளவு அறிவு அல்லாஹ்வுடைய சானகுத்தால கொடுத்திருப்பான்? இவ்வளவு அறிவுல கொஞ்சத்தை கூட அவன் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு செலுத்தவே இல்லை. ஹக்கை தெரிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு அவன் செலவு செய்யவே இல்லை. எனவே குர்ஆன் அவனை பார்த்து சொல்கிற வார்த்தை, அவன் நஷ்டவாதி. இவ்வளவு பெரிய சாதனையை படைச்சிருக்கிறான், இன்னைக்கும் நாம் அவனுடைய பேரை கேட்டா மதிப்பு கொடுக்கிறோம், அவன் பெரிய அறிஞர், அவன் பெரிய விஞ்ஞானி, அவன் பெரிய ஆளு. அவன் சொன்னா கூட அந்த பேர் போகுதுன்னா அது மரியாதை. சரி, அவனு பெரிய ஆளு அப்படியெல்லாம் பேசுறோம், ஆனாலும் நரக கபூர்ல அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? இன்னும் அதாபுக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். முதல் விஷயம், முதல் பாயிண்ட், அவனுக்கு ஈமான் இருக்க வேண்டும். யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவன் தான் காலத்தை வென்றவனாக மாற முடியும். யாருக்கு ஈமான் இல்லையோ, அதாவது உண்மையான அல்லாஹ்வை யார் அடையாளம் கண்டுகொள்ளவில்லையோ அவன் ஜெயிக்க முடியாது, அவன் காலத்தில் தோற்று போனவன். அல்லாஹ் பெரிய அவனுடைய வாழ்க்கையை கொடுத்திருந்தான், அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இந்த உண்மையை தெரிந்து கொள்ள அவன் செலவழிக்கல. இன்னொன்றையும் அல்லாஹ் சொல்வார், வெறுமனே ஈமான்களோடு மட்டும் சும்மா படுத்து படுத்து தூங்கினா போதாது, நல்ல அமல்களும் செய்யணும். அவன் தான் காலத்தை ஜெயிச்சவன். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வரப்பிரசாதமான இந்த காலத்தை நல்ல நாம செலவழிக்கும் அப்படின்னு சொன்னா நம்மள்கிட்ட நல் அமல்கள் இருக்கணும். நல்ல மல்கள்னா வெறும் தொழுகை மட்டுமே நல்லமல் அல்ல, திக்ர் மட்டுமே நல்லமல்கள் அல்ல, பிறருக்கு உதவுவது நல்லமல் தான், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்லமல் தான். இப்படியான நல்லமல்கள் ஒரு மனிதனிடத்தில் நிறைந்திருக்க வேண்டும். வாமிது சாலிஹாத். மூன்றாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்வார், வத்தவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். வசியத்து, வத்தவாஸௌ பில் ஹக்னா வசியத்து செய்யறதுன்னா, எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்றது, அவருக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்களை அவர் என்ன செய்யறது, எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த நல்ல விஷயங்களை பரிமாறணும், அப்பதான் உங்களுடைய நேரத்தை நீங்க நல்ல விதத்தில் செலவழிக்கிறீங்கன்னு அர்த்தம். வத்தவாஸௌ பில் சபர், இன்னொன்று பொறுமையை கொண்டும் நீங்கள் வசியத்து செய்யணும். அவர் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாரா, அவருக்கு சில விஷயங்களை பொறுமையை சொல்லிக் கொடுக்கணும் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு உறுப்புகளிலேயும் பொறுமை வேண்டும்.
அடிக்கடி சொல்ல கண்ணனுடைய பொறுமைனா ஆராம விட்டு பாதுகாக்கிறது, காவலுடைய பெருமைனா ஆராம கேட்காம இருக்கிறது. இது மாதிரியான சபரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். இந்த நான்கும் இருக்குமே யாரால், ஒருத்தர் ஈமான் கொண்டிருக்கிறார், நல்ல அமல்கள் செய்யறாரு, அதோட அடுத்தவருக்கு நல்லதை சொல்றாரு, அடுத்தவருக்கு நல்லத சொல்றாரு, அவர் ஏதாவது கஷ்டங்களில் உழலுகிற போது அல்லது தவறுகள் செய்கிற போது இப்படி செய்யக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லப்பா, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிப்போச்சு, இந்த 20 வருஷத்துல என்னுடைய லாபம் என்ன அப்படின்னு நான் கணக்கு பார்த்தேன்னா, நான் எடுத்து என் முன்னாடி பிள்ளையை கொடுத்து சாப்பிட்டது மட்டும்தான் லாபம். இது எல்லாமே என்னால எதுவுமே சேர்க்க முடியல, ஒரு சின்ன இடம் கூட என்னால வாங்க முடியல. எனக்கு பின்னாடி சம்பாதிக்க ஆரம்பிச்சவன்லாம் 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆச்சு அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சு. அவனை பார்த்தா அங்க ஒரு வீடு வாங்கிட்டாங்கிறான், இங்க 2 நிலத்தை வாங்கிட்டாங்கிறான். இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாதுப்பா, 20 வருஷம் போயிடுச்சு, வேற ரூட்ல போக வேண்டியதுதான். அதுல போனாதான் நம்மளும் அவனை மாதிரி ஆக முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது நாம என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையாயிரு தம்பி, அப்படிலாம் பண்ணிடக்கூடாது, அதெல்லாம் மோசமான காரியம், அதுல போனீங்கன்னா இன்னும் கெட்டு போவ, நல்லா திருந்தி வாழ முடியாது, அதனால அங்க போகாத அப்படின்னு அவனுக்கு பொறுமையாக எடுத்து சொல்றது, பொறுமையை எடுத்து சொல்றது. அதாவது கெட்ட விஷயங்களை விட்டு பிறரை தடுப்பது. ஈமான் அமலசாலி அம்ரும் பில் மாரூஃப், நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்றது, நஹியன் அனில் முன்கர், அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுகளை தடுப்பது. இந்த நாளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே காலத்தை ஜெயித்தவர்கள், காலத்தை வென்றவர்கள், வாழ்க்கையை பரிபூரணப்படுத்தியவர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த நாளில் ஒரு மனிதன் எதை இழந்தாலும், ஏதாவது ஒன்றை இழந்து விட்டாலும் கூட அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்தவனாக மாற முடியாது, அவன் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்தவன். இவன் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், இந்த வாழ்க்கை ஒவ்வொரு செகண்டும் போய்கிட்டே தான் இருக்கும். இந்த வாழ்க்கையை எவ்வளவு குயிக்கா நல்லமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு குயிக்கா நல்லமல்கள் செய்யணும். பாதிரு பில் ஆமாலி சாலிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நல்லமல்கள் செய்வதற்கு நீங்கள் கால தாமதப்படுத்தாதீர்கள், மிக விரைவாக செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்து பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிதி உதவி கேட்டாங்க. அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இடது கையால பக்கத்துல இருந்த பணத்தை எடுத்து கையில எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்ப அவர் வந்தவர் கேட்டார், நீங்க ஒரு பெரிய இமாம் ஆச்சு, நீங்க சுன்னத்தெல்லாம் பின்பற்றக்கூடியவர் ஆச்சு, ஒரு நல்ல காரியத்துக்கு காசு கொடுக்குறீங்க, இப்படியே அபசகுணமா இறந்து கையில எடுத்து கொடுப்பாங்க? வலது கையால தர்மம் செய்யணும், அதான் சிறந்த வழி, அதான் நல்ல முறை, இறது கையால போய் எடுத்து தருவீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இல்ல இல்ல, பணம் இப்போதைக்கு இடது கை பக்கத்துல இருக்கு, நான் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு இவ்வளவு தரணும், எப்ப நான் முடிவு பண்ணனோ அப்பவே எடுத்து தந்தா பொழைச்சேன், இல்ல இந்த கையால இங்க வந்து எடுத்து தரணும்னா 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு நான் ஐடியா வச்சிருப்பேன், இங்க இருக்குது 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா கொடுக்கணும் பள்ளியாசலுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பேன். ஆனாலும் இந்த கையை எடுத்து இங்க போறதுக்குள்ள அவ்வளவாடா கொடுக்க போற நீ அப்படின்னு என் மனசு என்ன பார்த்து கேட்கும். அந்த 1 செகண்ட்ல எவ்வளவு வேலை என் மனசுக்குள்ள நடக்க தெரியுமா, 1 லட்சம் 50 கொடு அப்புறம் பாத்துக்கலாம், இன்னொரு 50, இங்கேருந்து இங்க போறதுக்குள்ள 50,000 ரூபாய் குறைஞ்சு வரும், 50,000 ரூபாய் தான் செய்யும் கையில வெளியில வரும். அதனால இந்த நேரம், இந்த டைமிங், இதை மிஸ் பண்ணா அடுத்து அதை நான் வாங்க முடியாதுங்கிறதுனால நான் உடனடியாக என்ன செஞ்சேன், இடது கையால எடுத்து கொடுத்துட்டேன். ஓடுகிற தண்ணி இருக்குதா இல்லையா, இப்ப கடல் இருக்கு, ஆறு இருக்கு, இதுல சாதாரணமா உதவி செய்யும் போது 3 தடவை செய்யறது சொன்னது, 3 தடவை முகத்து கழுவுறது, 3 தடவை கையை கழுவுறது, இதெல்லாம் சொன்னது. 3 தடவைக்கு மேல செய்யறது மக்ரூஹ், செய்யக்கூடாது, நல்லதல்ல. அது வக்ஃபு செய்யப்பட்ட ஹவுலா இருந்தா, அந்த ஹவுல வந்து ஒது செய்யறதுக்காக வேண்டி மட்டும்னு வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா 4வது தடவை கழுவுனா ஹராம் ஆயிடும். 3 தடவைக்கு மேல 4வது தடவை ஒருத்தர் எடுத்து தண்ணியை மூஞ்சில் எடுத்து கழுவுறது ஹராம் ஆயிடும், ரொம்ப உஷாரா இருக்கும். அதனால எந்த பள்ளியாசனுக்கு போனாலும் 4ன்ற பேச்சே வரக்கூடாது, 3லயே நல்ல இதை செஞ்சிடணும், ஒழுங்கா கழுவி முடிச்சுட்டு எந்திரிச்சிடணும். அது எதுக்காக செய்யப்பட்டதா இருந்தாலும் சரி. இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கடல்ல போய் ஒருத்தன் செய்யறான், அல்லது ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்க ஆறுல போய் ஒழு செய்யறான், அப்படி ஒழு செய்யும் போது கூட கையை கழுகும் போது 3 தடவை கையை உள்ள முக்குனாலே போதும், முடிஞ்சு போச்சு, 3 தடவை கழுவுனதாயிடும். 4வது தடவை முக்குவது தப்பு, மக்ரு மறந்து முக்குனாரா, அதே மறந்து சாப்பிட மட்டும் மறக்க மாட்டாங்க, கரெக்டா இங்க கறி இருக்குது, இங்க மீன் இருக்குது, இங்க பருப்பு இருக்குது, அது கூட இது வேற கேட்கிறோம், 3 ஐட்டம் இருந்தா கூட ஏன் நேத்து வந்து அதை கொண்டு வந்தேன், அது எங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு,
மூஞ்சி கழுவும் போது மூணு தடவை கழுவிட்டா நாலு தடவை அது மட்டும் ஞாபகம் இல்லாம போதா? வரணும். சப்போஸ் எல்லாம் வரவே கூடாது. நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், நேரத்தை பஞ்சுவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு. நீங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணலான்றீங்களே. மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, மூணு தடவை கை கழுவிட்ட முடிஞ்சு போச்சு, இப்ப நாலாவது தடவை கைய முக்குனா ஆத்துல உள்ள தண்ணி குறைஞ்சிருமா? இந்த கேக்குறேன், ஆத்துல உள்ள தண்ணி குறைய போதா? இல்ல. என்ன கெட்டு போச்சு? நாலாவது தடவை முக்கணும். ஹவுஸ்ல உள்ள தண்ணியாவது மூணு தடவை இல்லாம நாலாவது தடவை எடுத்து ஊத்துனா வீணா போயிடுது, உள்ள போயிடுதுன்னு சொல்லலாம், வேஸ்டா போகுதுன்னு சொல்லலாம். பைப்பை திறந்து விட்டோம், மூணு தடவை கழுவுறோம், நாலாவது தடவை கழுவுறோம், தண்ணி வேஸ்டா போகுதுன்னு சொல்லலாம். காரணம் இருக்கு. ஆத்துல கைய முக்கிறதுல நாலாவது தடவை முக்கினா என்ன கெட்டு போச்சு? ஒன்னும் கெட்டு போல, ஆனா நேரம் கெட்டு போச்சு. ஒரு கைய முக்கிற இந்த ஒரு சில செகண்டுகளை வீணாக்குறத கூட மார்க்கம் அனுமதிக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு செகண்டுகளை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். பஞ்சுவாலிட்டியை கற்றுத்தருவது மார்க்கம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா காலத்தின் மதிப்பை உணர்ந்து அதை நல்ல மனங்களிலே செயல் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته